ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஆர்கே டாக்ஸ் டுவெண்ட்டி ஒன் சோ இந்த வீடியோல நம்ம பி எஃப் அமௌண்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் என்னன்னு ரீசென்டா வந்து கவர்மெண்ட் வந்து யாரெல்லாம் வந்து பி எஃப் அக்கௌண்ட்ல அவங்களுடைய நாமினி அதாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்ந்தவங்களோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நாமினியா சேர்க்கலையோ சோ அவங்களுடைய அக்கௌண்ட் அவங்க பியூச்சர்ல அவங்க இறந்தப்புறமோ இல்ல வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி ஃபியூச்சர்ல அவங்க மனைவிக்கோ யாருக்குமே வந்து அந்த அமௌண்ட் வந்து அவங்கள தர போகாது சோ நாமினி ஃபைல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த யாரெல்லாம் அந்த நாமினி லிஸ்ட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் போகும் சோ அதுக்கு பி எஃப் அக்கௌண்ட் வச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அக்கௌண்ட்ல நாமினியை ரிஜிஸ்டர் பண்ணும் அதுவும் இந்த வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் ஏழு நாள் தான் இருக்கு ஏழு நாளுக்குள்ள உங்களுடைய நாமினி டீடைல்ஸ் உங்களுடைய பி எஃப் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களை தவிர அதாவது பி எஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களை தவிர அவங்க ஃபேமிலி சார்ந்த யாருமே வந்து அமௌண்ட்டை எடுக்க முடியாது ஸோ இதுதான் வந்து ரீசெண்டாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இது நிறைய பேர் தெரியாமல் இருந்திருப்பீங்க நிறைய பேர் வந்து நாமினி அப்டேட் பண்ணாமல் வச்சிருப்பீங்க நிறைய பேர் அப்டேட்டும் பண்ணியிருக்கலாம் ஸோ யாரெல்லாம் அப்டேட் பண்ணலையோ இம்மிடியேட்டா ஆன்லைன்ல அதாவது முக்கியமாக நமக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த கோவிட் சுச்சுவேஷனை கன்சிடர் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஆன்லைன்லேயே வந்து பதிவு பண்றதுக்கும் அதே மாதிரி ஆன்லைன்லேயே அப்ரூவ் பண்றதுக்கும் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பிஎஃப் எஃப்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தெரியாதவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் பிஎஃப்ன்றது ஒன்றும் இல்லைங்க அதாவது யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது என்னுடைய மாத சம்பவத்து வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒவ்வொரு கம்பெனிலையும் அதை வந்து சேவ் பண்ணிடுவாங்க அந்த அமௌண்ட்டை எடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்கிறாங்கன்னா மாசம் மாசம் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு அதாவது நம்பர் கொடுத்துருப்பாங்க யூனிவர்சியல் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும் அந்த அக்கௌண்ட்டில் வந்து அந்த ஆயிரம் ரூபாய் இருக்கும் கூடவே கம்பெனி வந்து உங்க சார்பா ஒரு அமௌண்ட் வந்து போடுவாங்க ஒரு முன்னூறு ரூபாய் ஸோ இந்த ஆயிரத்தி நானூறுபா ரூபாய் மாதம் மாசம் சேவ் பண்ணுவாங்க சப்போஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் இந்த மாதிரி கோவிட் அந்த மாதிரி ஏதோ ஒரு மேரேஜ் கோ மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல வீடு கட்டணும் அந்த மாதிரி எது வந்தாலும் சோ ஒரு லோன் மாதிரி ஒரு அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஒரு இருபதாயிரம் இருக்குன்னா நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து வந்து ஆன்லைன்லயே ப்ராசஸ் பண்ணி என்ன ஒரு ஏழு இல்ல பத்து நாள் வந்து அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடும் எப்படி கிரெடிட் ஆகும் எப்படி அமௌண்ட் எடுக்குன்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருப்பேன் என்னுடைய சேனல்ல அந்த வீடியோ எடுத்து பாருங்க உங்களுக்கு டீடைலா புரியும் சோ அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம வந்து அமௌண்ட் இதெல்லாம் எடுக்கிறோம் சரி ஓகே சோ அடுத்த பெனிஃபிட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆன அப்புறம் பென்ஷன் சிஸ்டமும் இந்த பி எஃப் அக்கௌண்ட்ல இருக்கு சோ நீங்க ரிட்டைமெண்ட் ஆன அப்புறம் நீங்க பென்ஷனாவும் வாங்கலாம் உங்களுடைய டோட்டல் அமௌண்ட் இப்ப நீங்க முப்பது வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்கமெண்ட் ஆயிட்டீங்க உங்களுடைய அமௌண்ட் வந்து ஃபுல்லாவே எடுத்துக்கலாம் அப்படி இல்ல நான் வந்து பென்ஷனா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பென்ஷன் மாதிரியும் வரும் சோ உங்களுக்கு அப்புறம் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பென்ஷன் வந்து உங்க மனைவிக்கும் போகும் சோ அவங்களுக்கு அப்புறம் பசங்களுக்கும் போகும் சோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இந்தல இருக்கு ரிஸ்கே இல்லாத ஒரு பெனிஃபிட் கவர்மெண்ட் மூலமா ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்கும் இது குடுக்குறாங்க இது போக வந்து இப்ப ரீசெண்டா வந்து இன்சூரன்ஸும் ப்ரொவைட் அதாவது ஏழு லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கவர் பண்ற மாதிரி இந்த கோவிட் கன்சிடர் பண்ணி பெனிஃபிட்டும் அந்த பெனிஃபிட் என்னன்றது நான் அடுத்த வீடியோல இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம வந்து நாமினியை வந்து ஆன்லைன்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்றது சோ நீங்களே வீட்லேயே உட்காந்து லேப்டாப் இருந்தா போதும் சோ அழகா வந்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அது எப்படின்றத நான் உங்களுக்கு டீடைலா காமிக்கிறேன் இந்த வீடியோவை பாருங்க அப்பதான் உங்களுக்கும் ஈஸியாக புரியும் நீங்க போய் ப்ரௌசிங் சென்டர்லாம் போய் பண்ணணும்னு அவசியமே இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சோ அதை உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் நானும் நாமினி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் நீங்களும் இப்படிட்டா ரிஜிஸ்டர் பண்ணுங்க இந்த இந்த வீடியோ முக்கியமா வந்து பிஎஃப் பார்த்தின பத்தின அவேர்னஸ் வீடியோ தான் இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்க யாராவது உங்க சர்க்கிள் இருந்தாலும் நம்ம வீடியோவை தயவு செய்து ஃபாலோ பண்ணி அவங்களே வந்து இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க இது கண்டிப்பா அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸும் பண்ண சொல்லுங்க அப்பதான் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஸோ அப்பதான் நான் இன்னும் பல விதமான இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் ஸோ வாங்க நம்ம வந்து எப்படி நாமினி வந்து ரிஜிஸ்டர் பண்றது ஒன் பை ஒன்னா ப்ரொசீஜராக பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி வந்து நம்ம ஆன்லைன் மூலயமா ஸோ நாமினேஷனை வந்து கிரியேட் பண்ணலாம் நம்மளே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஸோ ஆன்லைன்லேயே வந்து எப்படி அப்ரூவல் வாங்குறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ இப்போ பிஎஃப் நாமினி வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமாக வந்து கிளாஸிஃபிகேஷன் அதாவது டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக பிரிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அன்மேரீடு மெம்பர்ஸ் வித் ஃபேமிலி அதாவது யாரெல்லாம் வந்து இன்னும் மேரேஜ் ஆகாமல் வேலை செஞ்சுட்டு பேச்சுலர் இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து எப்படி நாமினி வந்து போடுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது பொண்ணா இருக்கலாம் இல்ல பையனா இருக்கலாம் வேலை அவங்களுக்கு வந்து பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னும் போது ஸோ நீங்க வந்து அவங்க சார்ந்தவங்க அதாவது இப்போ அப்பா அம்மா இருப்பாங்க பேரண்ட்ஸுங்க அப்படி இல்ல அப்பா அம்மா இல்லாதவங்க வந்து ஸோ அவங்க கார்டியன் யாராவது இருந்தாலோ இல்ல அவங்களுக்கு நம்பிக்கையான ஆளுங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது ஒத்துற சோ நாமினியா வந்து நீங்க இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ அந்த நாமினிக்கு ஒரு சில பர்சன்டேஜ் இருக்குது இப்போ நான் நீங்கள் ரெண்டு மூணு பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க நாமினியாக அப்படின்னும் போது ஸோ உங்களுடைய டோட்டல் அமௌண்ட்டு உங்களுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ பேருக்கு அதாவது யாராருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து போகணும் அப்படின்றதையும் நம்ம வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் அதே மாதிரி இபிஎஸ் ஸ்கீமு டிபெண்ட் பேரண்ட்ஸ் ஆர் எனி ஒன் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அதாவது இபிஎஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஷன் ஸ்கீமு ஸோ அதுதான் வந்து இபிஎஸ் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமு அதே மாதிரி இடிஎல் சொல்லியிருப்பாங்க எம்ப்ளாயி டெபாசிட் லிங்கடு ஸோ இன்சூரன்ஸ் சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா இபிஎஃப் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு பி ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அன்மேரிட் மெம்பர்ஸ் வித்வுட் ஃபேமிலி அதுதான் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லிட்டேன் ஃபேமிலி இல்லாதவங்க ஸோ யாராவது வந்து அவங்களுக்கு நல்ல கார்டியன் இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல தெரிஞ்ச பர்சனை வந்து நீங்க வந்து நாமினியா ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ அது பொண்ணாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேரீடு மெம்பர்ஸ் யாரெல்லாம் வந்து மேரேஜ் ஆகி ஃபேமிலி மேனாக இருக்கீங்களோ ஸோ அவங்க யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக வந்து நாமினியாக கிரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு சில்ட்ரன் அதே மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்னா அவங்க சன் இல்லை அவங்களோட பொண்ணுங்க யாராவது இருந்தா அவங்கள வந்து நீங்க நாமினியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் சப்போஸ் வந்து பொண்ணுங்களா இருந்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் நேமு சில்ட்ரன் சேம் பேரண்ட்ஸ் அப்படின்லாம் அவங்க சன் ஆர் டாக்டர் இவங்க யாராவது உடைய நேம் ரெஜிஸ்டர்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க வந்து நாமினியாக வந்து கிரியேட் பண்ணலாம் அதே மாதிரி பர்சன்டேஜும் நீங்க வந்து ஸ்பிட் அப் பண்ணி கொடுத்துக்கலாம் இவங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து ரோட் மேப் ரோட் இது சிம்பிளா சோ இந்த பி எப்படி ஒர்க் ஒர்க் ஆகுது அப்படின்றது நான் உங்களுக்கு சிம்பிளா புரி வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் யூஏஎன் அதுதான் வந்து யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க அதுதான் உங்களுக்கு வந்து எப்படி அக்கவுண்ட் நம்பரோ அதே மாதிரி பி எஃப்ல இதுதான் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு உங்களுக்கு கம்பெனில வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லிங்க் யுவர் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க நம்பர் டூ அது வந்து எந்த ஆதார் கார்டு லிங்க் பண்றீங்களோ அதாவது ஆதார் கார்டில் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் கம்பல்சரி ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பணம் எடுக்கும்போதோ இல்லை வந்து ஏதாவது மெசேஜ் உங்களுக்கு அதாவது கம்பல் வந்து அமௌண்ட்டு போகிறாங்க அப்படின் உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஈஸியாக வரும் இது வந்து ரொம்ப செக்யூர்டான ஒரு சிஸ்டம் அதனால யாரெல்லாம் வந்து ஆதார் லிங்க் பண்ணலையோ லிங்க் பண்ணிடுங்க ஆதார் லிங்க் பண்ணுறது முக்கியம் இல்லை அதோட உங்களுடைய மொபைல் நம்பரும் லிங்க் பண்ணியிருக்கணும் ஸோ ரெண்டாவது ஸோ வெரிஃபை யூஏஎன் வித் ஆதார்னு சொல்லியிருப்பாங்க அதாவது ஆதார் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் அதிலே வந்து வெரிஃபை யூஏஎன் வித் ஆதார்னு இருக்க ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் போயிட்டு உங்களுடைய யூஏஎன் நம்பரை ஆதாரோட லிங்க் பண்ணுறதுக்காக வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்டேட் தி மெம்பர் ப்ரொஃபைல் வித் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு இருக்கும் இப்போ நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு ஹோல்ட்ரு அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸு உங்களுடைய அட்ரெஸ் பர்மனன்ட் அட்ரஸ் அதே மாதிரி டெம்பரரி அட்ரஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் பிப்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் விர்ச்சுவல் ஐடி அட் இப்போ ஒரு டாட் காம் கொடுத்துருப்போம் டபுள்யூ டபிள் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு இருக்கும் ஸோ இதுக்குன்னு ஒரு விர்ச்சுவல் ஐடி ஒன்று இருக்கு அதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே காட்டியிருக்க அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கணும் ஸோ உங்களுடைய விர்ச்சுவல் ஐடி ஆதார் வச்சு ஓடிபி வச்சு ஈஸியாக வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஸோ சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா இ சைன் அண்ட் ஃபைல் ஏ நாமினேஷன் ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எப்படி வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது ஸோ அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஓகே இந்த ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்தை எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து காமிக்கிறேன் ஸோ வாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஸோ எப்படி வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்கு அதாவது யுஏஎன் வந்து அதாவது உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து ஆக்டிவேட் ஆகியிருக்கணும் ஸோ நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக வந்து லிங்க் பண்ணி அதோட உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையும் வெரிஃபை பண்ணி ஆக்டிவேட் ஆகிருக்கணும் நம்பர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கம்பல்சரி உங்களை ஆதாரோட லிங்க் ஆகிருக்கணும் நம்பர் ஃபோர் வந்து ஸோ உங்களுடைய மெம்பர் யாராலாம் வந்து யூஎன் அதாவது அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ பிஎஃப் அக்கௌண்ட் அவங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் கம்பல்சரி அப்டேட் ஆகிருக்கணும் ஸோ அதை அப்டேட் பண்ணாதான் நீங்கள் வந்து நாமினி வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அதை அப்டேட் பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து எரர் கோடு தான் காமிக்கும் அது ஞாபகத்தில் வச்சுக்கிங்க ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அந்த சைஸ் இருக்க ஸ்மால் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் வந்து உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதார் உங்களுடைய அட்ரஸ் முக்கியமாக பேங்க் அக்கௌண்ட்டு எந்த அக்கௌண்ட் பர்மனண்ட் அக்கௌண்ட்டோ உங்களுது சேவிங் அக்கௌண்ட் அதை டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க உங்களுடைய நாமினிக்கும் சேம் அதே மாதிரி அவங்களுடைய அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிடணும் ஏன்னா அந்த தான் உங்களுடைய அமௌண்ட் நீங்க வந்து ஏதாவது பென்ஷன் அமௌண்டா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நீங்க அமௌண்ட் ஃபுல்லா வித்ரா பண்றீங்க எமர்ஜென்சி கண்டிஷன் அப்படின்னு போது சோ அந்த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் ஸோ அடுத்தது அதனுடைய ப்ரொசீஜர் எப்படி நாமினேஷன் பண்ற ப்ரொசீஜர் ஒன் பை ஒன்னா நம்ம பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி ஸோ அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியா அதாவது டபிள்யூ டபிள்யூ ஸோ டாட் கீழே நான் வந்து லாக்இன் ஐடி கொடுத்துருப்போம் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூஎன்ஐ ஃபைல்டு அதாவது யூஎன்ஐ எஃப்ஐஇடி போர்ட்டல் ஸோ ஐஃபன் அந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருப்பேன் ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி ஸோ இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து இது உள்ளே போங்க போனோடனே ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஏஎன் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டு காமிக்கும் ஸோ இதில் வந்து உங்களுடைய யூஏஎன் நம்ம யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் இது இது எப்படி எடுக்கணுன்றது என்னோட வீடியோவில் ஸோ நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன் அப்படி யூஏஎன் தெரியாதவங்க உங்களுடைய எம் ஹெச்ஆர் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா கம்பெனியில் அவங்களே கொடுத்துருவாங்க உங்களை உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்ச போட்டிங்கன்னா சைன்இன் பண்ணிடலாம் ஸோ அடுத்தது வந்து சைன்இன் அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூவில் போயிட்டு ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும் அந்த ப்ரொஃபைல் உள்ளே போட்டிங்கன்னா ஸோ அப்டேட் ஆல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து காமிக்கும் ஸோ இந்த பேஜில் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை இங்கே வந்து அப்லோட் பண்ணணும் அதேமாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரு உங்களுடைய ரிலேஷனு குவாலிஃபிகேஷனு அட்ரெஸ் எல்லாமே இதில் இருக்கும் இந்த ஆர்மாரி கிளிக் பண்ணி இது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக வந்து எல்லாத்தையும் வந்து இதில் அப்டேட் பண்ணிடலாம் ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக அப்டேட் பண்ணால் தான் உங்களுடைய நாமினியை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அதை திரும்பவும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் வந்து ஐயோ என்னடா இது எரர் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தெரியாமல் இருப்பீங்க ஸோ இந்த எரர் காமிதுக்கான ரீசன் இது தான் ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு எரர் தான் காமிக்கும் ஸோ ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயில் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கிரியேட் பண்ணிட்ட அப்புறம் அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபை அதை ஃபேம்லி டிக்ளரேசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதை வந்து ஹேவிங் ஃபேமிலின்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும் எஸ்என் நீங்கள் கொடுத்தவுடனே ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் வந்து உங்களுடைய நாமினி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் அப் பண்ணுறதுக்கான பேஜு ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் அவங்களுடைய அதார் நீங்கள் யாரை நாமினியாக போடுறீங்களோ உங்கள் ஒய்ஃபாக தான் சரி உங்கள் பேரண்ட்ஸாக தான் சரி ஸோ யாரை நாமினியாக போடுவீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணும் அவங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அதே மாதிரி ரிலேஷன் அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன் வேணும் அதே மாதிரி அவங்களுடைய அட்ரஸ் இந்த அட்ரஸ் பேங்க் அட்ரஸோட லிங்க் ஆகிருக்கணும் அவங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கார்டியனை தான் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் கார்டியன் வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து இங்கே அப்லோட் பண்ணணும் ஸோ இதை அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொபைல் நம்பரும் ஆதாரில் இருக்கிற மொபைல் நம்பரும் கரெக்டாக லிங்க் ஆகியிருக்கணும் அப்போ தான் ஓடிபி ப்ராப்பராக உங்களுக்கு வரும் ஸோ அதே மாதிரி ஆதாரில் ஏதாவது தப்பான நேம் அதாவது ஆதார்ல இல்லாத நேம் ஏதாவது இங்கே டேட் ஆஃப் பர்த்லையோ இல்லை நேம்லேயோ மாற்றி கீற்றி போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சேவ் ஆகாது திரும்பவும் எரர் காமிக்கும் அதனால் ஆதாரில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ ஆதாரில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் நீங்கள் இங்கே எல்லாமே ஃபில் பண்ணணும் ஸோ அடுத்தது இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் சேவ் ஃபேமிலி டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இமிடியேட்டாக வந்து இது சேவ் ஆகிடும் அப்படி இல்லை இன்னும் ஒரு சிலர் நான் ஆட் பண்ணணும் அதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு மூணு பேர் கூட நீங்கள் வந்து நாமினியாக வந்து ஆட் பண்ணலாம் அதில் எந்த இஷ்யூவும் இல்லை ஸோ அப்படி நீங்கள் எதாவது ஆட் பண்ணால் ஆட் ரோன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அடுத்த உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் சேவ் ஃபேமிலி டீட்டெயில்ஸும் கொடுத்தீங்கன்னா இங்கே ஸோ ஃபுல்லாகவே சேவ் ஆகிடும் ஸோ இது ஃபுல்லாக சேவ் பண்ணிட்ட அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றது இப்போ ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் ஃபில் தி நெசசரி டீட்டெயில்ஸ் ஃபார் தி நாமினி pension பென்ஷன் ஃபண்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்கும் ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா இபிஎஃப் nomination ஒன்று வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணோம் அங்கே தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபில் பண்ணோம் இதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ்னு ஒன்று இங்கே இருக்கும் இந்த ஆப்ஷன் இங்கே இருக்கும் ஸோ அதுக்கு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டு நீங்கள் டோட்டலாக வந்து எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களை நாமினிக்கு போகணும் சப்போஸ் நான் ரெண்டு பேர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க நாமினியா அப்படிங்கும்போது ஸோ உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுடைய பசங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு போடலாம் ஸோ இல்லை நீங்கள் ஒருத்தர் தான் நாமினியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போன்றாலும் சரி நீங்கள் எயிட்டி பர்சன்ட் சரி உங்களுடைய சாய்ஸ் தான் ஸோ எவ்வளோ அமௌண்ட் உங்களுடைய அமௌண்ட்லேருந்து அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் இங்கே இங்கே வந்து ஹண்ட்ரடுக்குள்ளே எவ்வளோனா நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அடுத்தது இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்ட அப்புறம் இபிஎஸ்னு ஒன்று இருக்கும் இதுதான் பென்ஷனுக்காக நாமினேஷன் போடுறது ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சேம் உங்கள் யாரை வந்து பென்ஷன்காக போடுறீங்களோ அவங்க வந்து எல்லாத்தையும் இங்கே டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணிவிட்டு திரும்ப சேவ் இபிஎஸ் நாமினேஷன் போட்டிங்கன்னா சேவ் ஆகிடும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம் சேவ் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒன்று அமைப்புக்கு இபிஎஃப் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வரும் இதை சேவ் பண்ணி முடிச்சோடனே உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த நாமினேஷன் டீட்டெயில்ஸ் ஆர் டு பி அப்ரூவ் த்ரோ ஈஸி ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னா அதாவது நீங்கள் நாமினேஷன் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிட்டீங்க இதை அப்ரூவ்டு வந்து ஆன்லைன் மூலமையாக அப்ரூவ் ஆகும் ஸோ அது எப்படி அப்ரூவ் ஆகணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு யூஸ் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் அப்ரூவ் பண்ணணும் ஸோ அது எப்படி போது நெக்ஸ்ட் வந்து இ இங்கே வந்து வியூ சைன் ஒன்று இருக்கும் ஸோ வியூ வந்து நீங்கள் வந்து யார் உங்கள் நாமினி டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க அதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஈ சைன் இருக்கும் இந்த ஆரோ ஒன்று இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதுதான் இந்த பேஜ் ஸோ இந்த பேஜில் என்னென்னா உங்களுடைய ஆதார் நம்பர் இங்கே போட்டுவிட்டு ஆர் விர்ச்சுவல் ஐடி ஆதார்லேயே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்டர் யுவர் ஆதார் ஓடிபின்னு ஒன்று வரும் ஸோ அதை என்ட்ரி பண்ணிட்ட கெட் ஓடிபின்னு சொன்னீங்கன்னா இங்கே ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்த அப்புறம் தான் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வெர்ச்சுவல் ஐடி இல்லை ஸோ அப்படின்னும்போது அது எப்படி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம் உங்களுடைய ஆதாரோடைய வெர்ச்சுவல் ஐடி எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத ஸோ நான் இப்போ அடுத்த ப்ரொசீஜராக உங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டாட் 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 இன் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் மை ஆதாரில் போயிட்டு ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா வெர்ச்சுவல் ஐடி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு உங்களுடைய ஆதார் நம்பர் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஆதார் நம்பர் தெரியும் அந்த ஆதார் நம்பர் இங்கே போட்டுருங்க போட்டுவிட்டு சென்ட் ஓடிபி கேப்ச்சாகவுன்னு இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே போட்டுட்டு சென்ட் ஓடிபியும் போட்டோன்னே அந்த ஓடிபி வந்து உங்களுக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பருக்கு வரும் ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்த அப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த ஓடிபி எடுத்து திரும்ப இங்கே என்ட்ரு பண்ணி ஸோ ஜெனரேட் அப்படின்னு கொடுத்தவனே ஸோ இந்த சிக்ஸ்டீன் டிஜிட் விர்ச்சுவல் ஐடி வந்து உங்களுடைய ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாக போய்டும் ஸோ அதுதான் விர்ச்சுவல் ஐடி அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல உங்களை விர்ச்சுவல் ஐடி போட்டு ஸோ அதுக்கப்புறம் கேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் ஸோ என்ட்ரு அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வந்து காமிக்கும் ஓகே நீங்கள் என்டர் பண்ணிட்ட அப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த பிடிஎஃப் காப்பி ஆஃப் நாமினேஷன் நீங்கள் என்டர் அப்புறமே உடனே வந்து பார்த்தீங்கன்னா இ சைன் அத்தாரிட்டிக்கு அதாவது அப்ரூவலுக்கு போயிடும் ஸோ அந்த அப்ரூவலுக்கு போன அப்புறம் இந்த மாதிரி வந்து வியூன்னு காமிக்கும் ஸோ இந்த வியூ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜே ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸு இங்கே கேளுக்கிறது உங்களோட நாமினியோட டீட்டெயில்ஸ் நீங்கள் யாரை நாமினியாக போட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் நீங்கள் ஒரு முறை அதை செக் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே ஓகே அப்படின்னும் போது உங்களுடைய நாமினி வந்து ஆன்லைன் மூலயமா ஃபுல்லாகவே வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய பணம் உங் நீங்கள் யாரெல்லாம் நாமினியாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு பணம் போகணும்னு நினச்சிங்களோ அவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடும் உங்களுக்கு அப்புறம் அந்த பென்ஷனும் அவங்களுக்கு வரும் அதே மாதிரி எந்த ஒரு இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டாக தான் இருக்கட்டும் சரி எதுவாக இருந்தாலும் அவங்க இது மூலயமா எடுத்துக்க முடியும் ஸோ இதுக்கு தான் நாமினி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கவர்மெண்ட்டால் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டேட் கொடுத்துருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒராந்தேதிக்குள்ளோ ஸோ இந்த முப்பத்தி ஒராந்தேதிக்குள்ளோ தயவுசெய்து யாரெல்லாம் நாமினி ரிஜிஸ்டர் பண்ணலையோ அவங்களாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு முக்கியமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நாலு பேருக்கு நம்ம சொல்கிறதில்ல ஸோ தப்பே கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் ஸோ எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்